ஆகவே அவர்கள் இன்றைக்கு அந்த கோட்சே கும்பல் வீர சவார்க்கரை தேச தந்தையாக உருவகிக்கிறார்கள். அவருக்கு சிலை வைக்கிறார்கள், படம் திறக்கிறார்கள், மனுவுக்கு சிலை எழுப்புகிறார்கள், வெறுப்பு அரசியலை தொடர்ந்து உமிழ்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஆபத்தானது. இதை உணர்ந்த நேருவின் கொள்ளுப்பேரன் ராகுல் காந்தி இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபயணமாக போகிறார். 108 நாட்களை முடித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்திருக்கிறார். நான் அறிந்த வரையில் அடிப்படித்த வரலாற்றில் மாவோவுக்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை இந்த மண்ணில் ஒரு அரசியல் களத்தில் நடத்தி கொண்டிருப்பவர் இந்த நேரு குடும்பத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அவர் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக செய்யவில்லை, அல்லது பிஜேபியை ஆட்சி பீடத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்தில் இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதைவிட முக்கியமாக ஜவஹர்லால் நேரு அவர்களும் தன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் கட்டி காப்பாற்றிய மதசார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை. மிக நெருக்கடியான சூழலில் அதனுடைய பாட்டி இறந்தார் வன்முறைக்கு, அவருடைய தந்தை இறந்தார் வன்முறைக்கு. அப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு நிறைந்த குடும்பத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் உயிரை துக்கமாக இன்றைக்கு மதித்துவிட்டு பதவியை தூக்கி எறிந்துவிட்டு கட்சி தலைவர் பதவிக்கு ஆசைப்படாமல் இன்றைக்கு அவர் நடக்கிறார் என்று சொன்னால் இது நாட்டை பாதுகாப்பதற்குத்தான். இந்திய அரசமைப்பு சட்டத்திலே முதன் முதலில் வந்த சட்டத்தில் அந்த முகப்புறையில் செக்யூலரிசம் என்கிற வார்த்தை இல்லை. அதை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையா. பிரியாம்பிள் என்கிற முகப்புறையிலே செக்யூலர் என்கிற சொல்லை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அப்படி ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் கூட அவர்கள் சிறை குடும்பமே சிறைவாசப்பட்ட குடும்பம். அது மட்டுமில்லாமல் மதவெறியர்கள் நிறைந்த இந்த மண்ணில் மதசார்பின்மையை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே இந்த மதசார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க எல்லாவற்றையும் விட மதசார்பின்மை கோட்பாட்டு ஆவணமாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நடைபயணம் சென்றிருக்கிறார். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.